கொரியால இருக்க ஒரு சிட்டில பயங்கரமான ஒரு வைரஸ் பரவுது. அந்த வைரஸ்னால ஒரு சிட்டி ஃபுல்லாவே மொத்தமும் ஜாம்பியாவே அவங்க மாறிட்டாங்க. அந்த ஜாம்பியா இருக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு பிளாட்ல ஒரே ஒரு பையன் மட்டும் எப்படியோ இதுங்களுக்கு இடையில உயிர் பழைக்கிறான். அவன் ஒரு பப்ஜி பிளேயர். அந்த பப்ஜியோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவன் பயங்கரமா அந்த ஜாம்பிக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டே இவன் உயிர் பழச்சிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவன் இறக்கலன்னே பிளான் பண்ணிடுறான். ஆனா அப்ப திடீர்னு இவனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் கிடைக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜாம்பிகள்ட்ட இருந்து தப்பிச்சு நார்மலான நிலையில இருக்க சிட்டிக்கு போனாங்களா இல்ல இந்த ஜாம்பிகள்ட்டே மாட்டி செத்து போயிட்டாங்களா, இதை சொல்றதுதான் அலைவ் படத்தோட கதை. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அலைவ். 2020ல் இது ஒரு சவுத் கொரியன் ஜாம்பி பிலிம் வழியா இருக்கு. இதோட டைரக்டர் சோல் ஹங்க். சோ வாங்க இன்னைக்கு மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு பப்ஜி பிளேயர். அவர் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நேரா பப்ஜி விளையாட போயிடறாரு. அங்க பப்ஜி விளையாண்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ வெளியே சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. குடுகுடுன்னு ஓடி வந்து வெளியே அவன் பால்கனியில பாக்குறான். அப்போ அவங்க ரூம்ல இருக்க எல்லாரும் அங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, எல்லாம் ஜாம்பியா மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தரா பார்த்தா கடிச்சு கொதறி திங்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஒரு அம்மா அங்கிருந்து வெளியே வராங்க. ஒரு பொண்ணு மம்மி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் மெதுவா பக்கத்துல வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மம்மி நீ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தெரியல, டக்கு டக்குன்னு ஜாம்பியா மருது ஓங்கி நறுக்குன்னு ஒரு கடி அவங்க அம்மாவை கடிக்குது. இவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. ஐயோ அம்மா ஜாம்பியா என்னால என்ன பண்ண தெரியல அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறான். அப்ப அவன் கதவை யாரோ தட்டமா இருக்கு. மெதுவா போய் பாக்குறான், யாரும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. முதல் கதவை திறக்கறான். அவனை தள்ளி விட்டு குடுகுன்னு இன்னொருத்த உள்ள ஓடி வந்துறான். நான் பக்கத்து பிளாட்ல இருக்கிறவன் தான், நான் அவனை பாத்திருக்கேன், என்னை வெளியே தள்ளி விட்டுறாத, நான் எப்படி வெளியே தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் அவன் பேச்சையே கேட்கற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ அவனை புடிச்சு வெளியே தள்ளதுலே குறிய இருக்கான். உனையே நான் உங்க ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா அந்த பக்கம் போறான். அப்ப நியூஸ் ஓடிட்டு இருக்கா. அப்போ நியூஸ் சொல்றது என்னன்னா, நம்ம சிட்டி ஃபுல்லா ஜாம்பி நோய் பரவிட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க, யாருமே வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஜாம்பியான அறிகுறி என்னன்னா, அவங்க உங்க பக்கத்துல இருக்கலாம், அவங்க நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு அவங்களோட ரியாக்ஷன் மாறும், ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க கண்ணுல இருந்து ரத்தம்லாம் வரும், அவங்க ஒரு மாறி மாறி ஜாம்பியே உங்களை கடிச்சு திங்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்துக்கிறான். கத்தி எடுத்துக்கிறான், கரெக்டா அவன் வெளியே வரான் பாத்ரூம்ல இருந்து. அப்போ அவனை திரும்பி பார்த்து, ஏய் நீ ஜாம்பி தானே ஜாம்பி தானே, இல்ல இல்ல நான் ஜாம்பி இல்ல நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ அவன் கண்ணுல இருந்து ரத்தம் வருது, மொத்தமா அப்படியே ஜாம்பியாவே மாறிடுறான். இவனை எப்படியோ சமாளிச்சு அந்த கதவுக்கு வெளியே தள்ளி விட்டுருவான். அப்போ வெளியே ஒரு குண்டு ஜாம்பி வந்து அந்த சின்ன ஜாம்பிய அடிச்சு இழுத்துட்டு போகும். இது எல்லாத்தையும் கதவு ஓட்ட வழியா பாத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து இவங்க அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாம் என்ன ஆனாங்கன்னு இவனுக்கு தெரியல, ரொம்ப பயந்துகிட்டே இருப்பான். அப்ப கரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், கண்ணு நாங்க எல்லாம் பத்திரமா தான் இருக்கோம், எல்லாரும் ஒரு ரூம்குள்ள பத்திரமா இருக்கோம், நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அப்பதான் அவனுக்கு கொஞ்சமா ரிலீஃப் ஆவே இருக்கும். அடுத்து நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பான், நம்ம இன்னும் எத்தனை நாள் இப்படி மாட்டிக்குவோம் தெரியல அப்படிங்கறதுக்காக அவன் இருக்க எல்லா ஃபுட்டையும் எடுத்து வச்சு அவன் போட்டோல ஐ மஸ்ட் சர்வைவ், நான் கண்டிப்பா உயிர் பழைப்பேன் அப்படிங்கறத அவனுக்கு அவனே சொல்லிக்கிற மாதிரி ஒரு போட்டோல எழுதி ஒட்டியும் வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நிறைய பேர் சோசியல் மீடியால நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட போட்டோ போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஆளுக்கு ஒரு ஐடியா வருது. சோ சோசியல் மீடியால ஐ மஸ்ட் சர்வைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷன் அவன் கையில வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி விடுறான். அடுத்து சோசியல் மீடியால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் தன்னோட பால்கனில தொங்கிக்கிட்டே இங்க பாருங்க நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அப்போ கால் ஸ்லிப்பை பொத்துன கீழே விழுந்து இறந்தே போயிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறாரு. இவன் பப்ஜி பிளேயர், சோ கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவனோட பப்ஜி ஐடி பாத்தீங்கன்னா மோரி 62 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடி தான். இதனால இது பேரே வச்சுக்கிட்டு நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். அதனால இவனோட ஒரு ட்ரோன்ல இவனோட போனை கட்டி நல்லா ஹைட்டுக்கு அனுப்புறான். ஏன்னா அப்பதான் சிக்னல் கிடைக்கும், போன் பேச முடியும் இல்லையா. அதனால நல்லா ஹைட்டுக்கு அனுப்புறான், நல்லா சிக்னல் கிடைக்குது. அப்ப டக்குன்னு இவனோட போன் பேட்டரி லோ ஆயிருது. இவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான், என்னடா கிடைச்ச ஒண்ணும் இல்லாம போயிருது அப்படிங்கிற மாதிரி அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோ பப்ஜி பிளேயர் இல்லையா, போய் பப்ஜி விளையாடுறான். திடீர்னு பார்த்தா பப்ஜியோட சர்வரும் டவுன் ஆயிருச்சு, ரொம்ப காண்டாயிட்டு இவன் வெளியே வரான். இப்போ வெளியே ஷூட்டிங் சவுண்ட் கேக்குது. என்னதான் வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு தான் கையில ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு வர ஜாம்பிஸ் எல்லாத்தையும் டம்மு டுமுன்னு சுட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பிஸ் எல்லாம் சேர்ந்து இவளை பிடிச்சிருது. இவனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏ அவளை விடுங்கடா அவளை விடுங்கடான்னு கத்தரா. அந்த சவுண்ட் கேட்டு இவனோட ரூம்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறான், இவன் கதவு கிட்ட ஒரு ஃபிரிட்ஜை வச்சு மறைச்சுதான் இருப்பான். ஆனா இருந்தாலும் அந்த குண்டு ஜாம்பி உள்ள வந்துருது. இவன் போய் தடுக்க ட்ரை பண்ணுவான், அந்த குண்டு ஜாம்பியை அவனால தடுக்கவே முடியாது, ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா. அதனால இவன் ஒரு பிளான் பண்றான், குடு குடுன்னு ஓடி போய் தன்னோட பால்கனிக்கு வெளியே இருக்க கம்பியை புடிச்சுக்கிட்டு இருக்கான். அது வந்துச்சுன்னா அவன் கீழே குச்சி செத்தே போயிடலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நின்னுகிட்டு இருக்கான். அந்த ஜாம்பி குடு குடுன்னு ஓடி வருதே இவன் அப்படியே கை வெட்டுறான். குடுகுன்னு அந்த ஜாம்பி ஓடி வந்து இவனை பிடிக்கிறான்ட்டு அப்படியே அதுவும் பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்தே போயிருது. இப்ப நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா கீழே தொங்கிட்டு தான் இருக்கான். அவன் கையை விட்டு சாகலாம் இல்ல, பயங்கரமான பிளானிங்ல பயபல தப்பிச்சிருச்சு.